அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 13/5/2024 திங்கட்கிழமை, புனர்பூசம் நட்சத்திரம், தாமசத்தில் ராஜசம். தாமசம் என்றால் என்ன? அலட்சியம், சிரத்தை குறைவு, தன்னம்பிக்கை குறைவு, உண்மை உண்டு, தவறு செய்ய முடியாது என்று அல்ல, தெரியாது, அப்படிப்பட்டவர்கள் தான் தாமசம். ஆபத்து இல்லாதவர்கள், பொய் பேசக்கூட தெரியாது என்றெல்லாம் சொல்லலாம், அதில் உண்மையும் உண்டு. ராஜச பண்பு, ஒருவர் சனி புதன் ஞாயிறு இந்த கிழமைகளில் பிறந்திருக்கிறார், இது தாமசம். ராஜச வேளையில் பிறந்திருக்கிறார், ராஜசம் ஆர்ப்பாட்டம். ஒரு புறம் சிரத்தியே இல்லாத அலட்சிய குணத்தையும் காட்டுகிறது, இன்னொரு புறம் வேளை சாத்வீக ராஜச தாமச வேளையில் ராஜசத்தை காட்டுகிறது. இவர்கள் எப்படி இருப்பார்கள்? இவர்கள் ஏற்றுக்கொண்ட, கற்பிக்கப்பட்ட தவறுகளை கூட நியாயம் என்று நினைப்பவர்கள். யாராவது இயக்கிவிட்டால் இயங்குவார்கள், தனியாக இயங்க மாட்டார்கள். இயக்கினால் அந்த இயங்குவது சற்று கடுமையாக இருக்கும். முடிவு தெரியாமலேயே, முடிவை பற்றி கவலைப்படாமலேயே தீர்க்கமாக ஒருவர் வேலை செய்கிறார் என்று சொன்னால் அது தாமசத்தில் ராஜசமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் முடிவு என்னவென்றே தெரியாது, ஆனாலும் செயல்பட வேண்டும், செயல்படுவர். இதில் அவர்களுக்கு சில குளறுபடிகளெல்லாம் ஏற்படுவது வாடிக்கை. மற்றும் ஏதேனும் ஒரு கருத்தை அவர்கள் மனதளவில் ஏற்றுக்கொண்டால் அதை மாற்றிக்கொள்ளவே மாட்டார்கள். கோபம் உண்டு, குணமும் உண்டு. இவர்கள் நன்றி மறக்காதவர்கள். நீங்கள் வெளியில் பார்த்து வாருங்கள் என்று அழைத்து ஒரு காப்பி வாங்கி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அவருக்கு மிக மிக நல்லவர்கள். உங்களை பார்த்து வீட்டில் எப்படி, அம்மா எப்படி, அப்பா எப்படி, தம்பி தங்கை எப்படி என்று குசலம் விசாரித்தால் அவர்கள் மிக மிக நல்லவர்கள். அப்படி என்றால் இவர்கள் ஒருவரை நல்லவர் கெட்டவர் என்று தீர்மானிப்பது ஆராய்ந்து அறிந்து அல்ல. சற்று இனிமையாக பேசினாலே போதும் நல்லவர் என்று நம்பிவிடுவார்கள். இதில் ஒரு நிறையும் உண்டு, ஒரு குறையும் உண்டு. யாரையும் தவறாக நினைக்காமல் இருப்பது ஒரு நற்பண்பு, ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனால் ஏமாந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டே. அப்படி ஒரு ஏமாற்றம் நிகழ்ந்தால் இவர்கள் புலியென மாறுவார்கள், கடும் கோபம் கொள்வார்கள், தான் என்ன செய்வதென்று தெரியாமலேயே செய்வார்கள். அந்தளவுக்கு கோபமும் உண்டு, அறியாமையும் உண்டு, கோபமும் உண்டு. சரியாக கணக்கிட்டு ஒரு நீதியை, உண்மையை புரிந்து கொள்ள நாளாகும். தனக்கு பிடித்தமானவர்கள் ஏதேனும் சொல்லிவிட்டால் அதுதான் உண்மை என்று நம்புவார்கள். இவர்களிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று சொன்னால் வேறொன்றும் வேண்டாம், இனிமையாக அவரை பற்றியும் அவர் குடும்பத்தை பற்றியும் விசாரித்தாலே போதும், நல்லவர் என்ற பட்டத்தை கொடுத்து விடுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் தாமச ராஜச இணைப்பு உள்ளவர்கள். தாமசத்தில் ராஜசம் இப்படித்தான் இருக்கும். அன்பர்களே, இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம்.
மேஷ ராசி அன்பர்களே, ஒரு முயற்சி செய்து சில நாட்களாக செய்யப்படாமல் இருக்கின்ற ஆனால் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய வேலையை இன்று முடிப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம் என்று காட்டுகிறது, கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் மறுபாதி லாபம் என்று காட்டுகிறது. மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, தன் முழு முதற் வேலையாக இன்று நீங்கள் ஒரு செயலை செய்வீர்கள். அந்த செயல் இன்னொரு நபருக்கு நன்மை செய்வதாக இருக்கிறது. ஒரு நல்ல காரியம் நல்லபடியாக நடப்பதற்கு முழு முயற்சி செய்து அதை வெற்றியடைய செய்வீர்கள். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் நாளைய தினத்தை கணக்கில் வைத்து எப்படி நடந்து கொண்டால் நல்லது என்று நினைத்து திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு நற்செயலை செய்து உங்களை பாதுகாத்து கொள்ளும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. சிம்ம ராசி அன்பர்களே, லாபம் உண்டு. புத்திசாலித்தனமாக செய்து மாற்று கருத்தை ஏற்றுக்கொண்டு அதன் வழி நடந்து இந்த லாபத்தை பார்ப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, செய்யும் செயலால் பெருமை. புத்திசாலித்தனமாக செய்கின்றீர்கள், மேலும் நேர்மையாக செய்கின்றீர்கள். இந்த புத்திசாலித்தனமும் நேர்மையும் உங்கள் செயலுக்கு அழகூட்டும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, ஒரு குழப்பம் ஒரு தவிப்பு தெரிகிறது. இப்படி நடந்து விடுமோ, இப்படி ஆகிவிடுமோ என்றெல்லாம் நீங்கள் பயப்படுகின்ற அளவுக்கு இந்த நாள் இன்று உங்களுக்கு இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, அன்பான பேச்சு அரவணைப்பான ஒரு குணம், இந்த இரண்டும் கலந்து இன்று மேலோங்கி இருப்பதால் எதிரிகளையும் வசப்படுத்தும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. அருமையான நாள். தனுசு ராசி அன்பர்களே, ஒரு முழு முயற்சி இன்று உங்கள் முயற்சி. இந்த முயற்சியின் பயன் நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியம் இனிதே நடப்பது. மகர ராசி அன்பர்களே, சகல வேலைகளும் ஸ்தம்பித்து நிற்கும் இன்று. காரணம், திடீரென்று ஏற்பட்ட ஒரு தடை, அந்த தடையின் காரணமாக இந்த ஸ்தம்பிப்பு. இதுதான் உங்கள் நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, உங்களது பேச்சால் கவர வேண்டியவர்களை கவர்ந்து ஒரு பெருமையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளும் நாள் இந்த நாள். பேச்சால் பெருமை. மீன
மீனராசி அன்பர்களே, எடுத்த செயல் வெற்றி. இந்த வெற்றிக்கு காரணமாக இருப்பது நீங்கள் பெற்றிருக்கும் விசேஷ திறமை. திறமையால் இன்று உங்களுக்கு ஒரு நற்பலன். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.